44 வருஷம் ஆகுது. 44 வருஷம் ஒரு நாள் கூட தவறினதில்லை பூஜை. இந்த கோயிலுக்கு பேருங்கயா? பேர் பாலமுருகன். பாலமுருகன். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பாசார் முருகர் கோயில் இங்கே மலை மேலே இருக்குது, அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் உங்களுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே சிறப்பான ஒரு தகவலாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணமே பார்த்திங்கன்னா, இந்த பாசார் முருகர் கோவில் இந்த மலை மேலே இருக்கிற கோவிலில் தான் வந்து நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க. இந்த அந்த காலத்தில் கட்டி அந்த படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா, அந்த கருங்கல்லால் செதுக்கிய அந்த படிக்கட்டுகளுங்க. இந்த நம்ம பாசார் மலை மேலிருந்து பார்த்தா அந்த திருவண்ணாமலையில் இருக்கும் தீபங்களும் வந்து, நம்ம பாசார் மலை மேலிருந்து பார்த்தாவே நம்மளுக்கு திருவண்ணாமலை தீபம் தெரியும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிவன் கோவில் இருக்குங்க. சிவன் கோவிலும் நம்ம போய் பார்க்கலாங்க. பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 44 வருஷம் ஆகுது. 44 வருஷம் ஒரு நாள் கூட தவறினதில்லை பூஜை. இந்த கோயிலுக்கு பேருங்கயா? பேர் பாலமுருகன். பாலமுருகன் வடிவில் இங்கே இருக்காரு. இங்கே கல்யாணம் நிறைய நடக்குமாயா? கல்யாணமும் நடத்துறாங்க. இங்க கல்யாணம் பண்ணுங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. மேக்சிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க கல்யாணம் அதிகமாக இங்கே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து. நிறைய பேர் இங்கே பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுளே வந்து அப்புறம் ஒன்னு கல்யாணம் பண்ணிருக்காரு, இன்னொன்று சேர்ந்து பண்ணிருக்காரு. அவரே பண்ணிருக்காருன்னா நமக்கு என்ன அப்படி செய்யறாங்க? இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா நிறைய தகவல் நம்ம சேகரிச்சுங்க. அந்த ஐயாட்ட கேட்கும் போது பார்த்திங்கன்னா, 44 வருடமாக ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்களாம். இந்த படிகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சில வருடங்கள் பிறகு தான் இந்த படிகள்லாம் சேர்க்கணுந்தான். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா படியே இல்லாமல் அவர் வந்து இந்த கோயிலுக்கு மேலே பூஜை பண்ணாருன்னு சொல்லிட்டு நிறையா தகவலை அவர் சொன்னார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட பேர் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் வந்து திருமணம் பண்ணுறாங்க. வீட்டு சம்பத்தோடையும் வந்து திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் திருமணம் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கிறாங்களாம். அந்த ஒரு திருமணத்துக்கு ஒரு நல்ல இடங்க இந்த பாசார் மேலே இருக்கும் முருகர் ஆலயம். ஆலயத்தோட பேர் பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயம். இதுக்கு கோயிலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் மயிலுக்கு அழகான அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, பக்கத்துலேயே சிவன் கோயிலும் இருக்குங்க. ஐயா வந்து பார்த்திங்கன்னா 44 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு, பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நம்ம சேனலை சார்பாக ஒரு நன்றியும் ஒரு வாழ்த்து. இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரலன்னா மறக்காமல் அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது நம்ம கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்